லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள் இந்த ப்ரோக்ராமில் போட்ட ஆர்டரை மாற்றி விட்டாங்க. நந்தாராவ் அவங்ககிட்ட இன்சிஸ்ட் பண்ணி ஜட்ஜு தான் கடைசியாக பேசணும், அதான் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொன்னதுனால வேறு வழியிலாம் நிற்கிறேன். பட் சார், ஐ ஆம் ஃபீலிங் வெரி வெரி ஆக்வர்ட் வித் இன், அதான் உண்மை. ஒரு 6-7 மாதம் முன்னாடி தினமணி அவங்களோட நிகழ்ச்சி நடந்தது, ஒரு அவங்க வெளியீட்டு மலர் வெளியீடு, முக்கியமான தமிழ் சம்மந்தமான நிகழ்ச்சி. அதில் சலமன் பாப்பையா அவர்கள் வந்திருந்தாங்க. ஆனால் அங்கே ப்ரோட்டோக்கால் நிமித்தமாக என்ன கடைசியாக பேசினாங்க. பேசுனதுக்கு அப்புறமா அந்த நான் பேசுற ரொம்ப கேவலமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பேச மரியாதையினால உங்கள் வார்த்தை கட்டுப்பட்டு நான் 2 வார்த்தை பேசுகிறேன், வேற ஒன்றுமே கிடையாது. கடைசியாக பேசதான் முறையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். ஐ ரேட் ஃபீல், ஏன்னா இது தியாகிகளுக்கான நிகழ்ச்சி, கௌரவம் பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி. ஆகவே தியாக இறுதியாக முறையை நிகழ்த்திருக்கணும், இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நான் பேசுகிறேன். இப்போ ஒன்று, ரெண்டாவது இங்கே இருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க நந்தராஜி? 10 பேர். எவ்வளோ பேர்? 15 பேரா? 12 பேரா? 12 பேர் வந்திருக்கீங்க. நீங்களெல்லாம் ஏதோ ஒரு நீதிபதி தண்டனை கொடுத்து அதனால ஜெயிலுக்கு போய் அதனால அப்படி ஆயிருக்கீங்க நீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நீதிபதியே உங்களை காலை தொட்டு கும்பிட்டு உங்களை வணங்குகிறார். நீங்கள் காலத்தை வென்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு இதோட வேற சான்றே வேண்டி தேவையே கிடையாது. இது நான் சொல்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது, லட்சுமிகாந்தன் பாரதி ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா பல விஷயங்கள் சொன்னாங்க, அதை அப்படியே நான் என்டார்ஸ் பண்றேன், வழிமொழிகிறேன். ஆனால் இன்னைக்கு நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் வரணும், மகாத்மா காந்தியர்கள் கண்ட கனவு நினைவு நடக்கணும் அப்படின்னா நீங்கள்லாம் செஞ்ச கஷ்டங்கள், செய்த தியாகங்கள் அத்தனையும் இந்த தலைமுறைக்கு, என்னையும் சேர்த்து, எனக்கு 53 வயசாக இருந்தது, இருந்தாலும் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் தெரிய வந்தால் தான் அந்த அப்போதான் அந்த ஃபீலிங்கே வரும். முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்தபோது ஆறுமுகம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு பட்ட மிகப்பெரிய தியாகங்களை பற்றி சொல்லும்போது நாங்கள்லாம் கதறி அழுதுட்டோம். அந்த மாதிரியானது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த மாற்றங்கள் எங்கள் மன லெவலில் ஏற்படும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த வகையில் குணசேகரனா பேர் மறந்து போச்சு எனக்கு, சுந்தர்ராஜன் அவங்க எடுத்திருக்கிற அந்த ஆவணப்படம் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். யூடியூப்பில் நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க பார்க்க அதில் அட்லீஸ்ட் ஒரு 1000 பேருக்காவது ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு அடிப்படையாக அமையும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி அந்த பாரதி அவங்க பேச வந்தாங்க, கரண்ட்டு போச்சு, கொஞ்சமாவது அது ஒரு பாதிச்சதை பாதிக்கவே இல்லை, ரொம்ப இயல்பாக வந்தாங்க, கரண்ட்டே இல்லை, யாரோ ஒருத்தர் வாட்டர் ஆஃபர் பண்ணாங்க அது கூட வேணாம் சொல்லிட்டு அவ்வளோ உணர்ச்சி வேகத்தோட ஒரு கிட்ட 1.5 மணி நேரம் இந்த விட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நமக்கு எதுவும் தேவை. இந்த